வணக்கம் சாந்தி சமையல் இன்னைக்கு நாம் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா நான் கூட சப்பாத்தி கூட பூரி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இருநூறு கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க இருநூறு கிராம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு ஆறு வத்தல் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பால் பூண்டு வச்சுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க துண்டு பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இது இல்லைன்னு சொன்னால் நம்ம கரம் மசாலா பவுடரே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் வெண்ணையும் எடுத்துக்கோங்க வெண்ணு கொஞ்சம் உருகுனதும் அதோட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக வதங்கிடும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட தக்காளி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட மசாலா அரைக்கி கொடுத்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வதங்க விடுங்க நல்லா வதங்கிச்சு வதங்கிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமா வெண்ணெய் விட்டு உருக வச்சு மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க கிரேவி எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்தபடி கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியில் புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமா சுகர் போட்டுக்கோங்க கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சதும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க இந்த பன்னீர் இந்த கிரேவியில் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் மசாலா கொஞ்சம் திக்கானதும் ரிச்சாக தெரியிறதுக்காக கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் க்ரீம் தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க க்ரீமி பன்னீர் பட்டர் மசாலா ரெடியாக இருக்குது இது சப்பாத்தி நான் பூரி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்